நாடு வந்து ஒரு நாடு அல்ல, பல மொழி, பல இனம், பல தேசிய இனம், பல மதம். இங்க தமிழ் ஒரு தேசிய இனம், மலையாளம் ஒரு தேசிய இனம், ஒரியா ஒரு தேசிய இனம். ஒவ்வொருத்தருக்கும் கலாச்சார அடையாளங்கள் இருக்கு. அந்த கலாச்சார அடையாளத்துக்குள்ளே ஒரு கலாச்சார அடையாளம் இருக்கு. கொங்கு சமையல் வேற, செட்டிநாட்டு சமையல் வேற, யாரும் தாழ்ந்தவங்களாம் யாரும் மேல இல்ல. ஆனால் பழக்க வழக்கங்கள் வேற, பண்பாடு வேற, மொழி வேற. இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எனக்கு இங்க வந்தா கொங்கு பிடிக்கும், மதுரை பக்கம் போனா செட்டிநாடு பிடிக்கும். மொழியே வேற தானே பேசுறான், தமிழ் தானே தமிழ், சென்னைக்காரன் என்ன பேசுறான், வந்துக்கினியா போனீங்கன்னாங்கிறான். இங்க வந்தீங்கன்னா ஏனு வந்தீங்கன்னா போனீங்கன்னாங்க, நீங்க அங்க போனா வந்தியா போனீங்கிறான் மதுரையில். ஆனா எல்லாம் தமிழ் தான். வேற்றுமையை ஒட்டுக்கணும்ல, ஒற்றுமைக்குள்ள வேற்றுமை, வேற்றுமைகளை அங்கீகரிப்பது தான் திராவிடம். இல்ல எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இந்துன்னா என்ன குற்றச்சாட்டு சொல்லல. பில்கிஸ் பானு ஒரு பொண்ணுங்க, நான் கேட்கறேன், இந்த ஊர்ல எல்லாம் முஸ்லீம் இருக்காங்க, நம்ம தீபாவளி பலகாரம் அவங்க வீட்டுக்கு போகுது, அந்த வீட்டு பிரியாணி நமக்கு வருது, கிறிஸ்துமஸ் கேக் நமக்கு வருது, என்ன பிரச்சனை? எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த என்னமோ ஓதுறாங்களே மைக்கில் போட்டு அது அது சத்தம் கட்ட நிறுத்திடுறோம்ல. இதான சமூக நிலைநிலை. அவன் நம்பிக்கை அது, அவனுக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. என் மனைவி இறந்த பிறப்பாக நான் நம்பணும்னு பார்த்தானுங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு கடவுள் மேலே. ஏன்னா என்னை விட அந்தம்மா நல்லவங்க, எப்படி சாப்பிடுச்சு நீ, கோவமா வராதா? அவன் நம்பிக்கை அதை மதிக்க வேண்டிதானே. அவர் நெத்தில போட்டிருக்க வச்சுட்டு போறாரு, என்ன பிரச்சனை? நம்பிக்கைக்கு என்ன பிரச்சனை? ஆனால் பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு, 23-26 வயசு பொண்ணு, கை குழந்த, 6 மாசம் கை குழந்த. அந்த கை குழந்தை இறந்துகிட்டு 13 பேர் இஸ்லாமியர்கள் பர்தா போட்டுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு நடந்து போறாங்க. அங்கிருந்து எதிர்ப்புற வர்றான் ஆர்எஸ்எஸ், பார்க்கறான் பர்தா போட்டிருக்கு, ஜெய் ஸ்ரீராம். உடனே அந்த பொண்ணை நிறுத்துறானுங்க, அம்மனா மக்கிறானுங்க. அது கூட பரவாயில்ல, இதோ முருகன்ட்டு போகலாம். அந்த 6 வயசு குழந்தை எடுத்துங்க, காலை பிடிச்சி பாறையில் ஒரே அடி செதறிதாங்க மாதிரி போயிடுச்சு. 16 பேர் கற்பறிக்கிறான், இரட்டை ஆயுள் தண்டனை. எனக்கு அகாதம் கச்சிருக்கு, என் ஒரு நான் ஒரு அம்மா வயசில் தான் பிறந்தேன். கோபி செட்டி பாலத்தில் கொடுக்குறேன், நீ உதயசூரன் ஓட்டு போட்டு ஓட்டாமல் போடப்போம், இது நியாயமான மட்டும் எனக்கு சொல்லு. அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் தண்டனை கைதிய குஜராத் அரசாங்கம் கேபினட்டை கூட்டி, அவன் ஏற்கனவே 10 வருஷம் இருந்துட்டான், அவன் தண்டனை போதும், அவன் எல்லாம் பிராமணன், அவன்லாம் நல்லவன், தண்டனை போதும்னு சொல்லி வெளியிச்சிங்களே வெளியில. வெளியே வந்தானே, வெளியே வரும்போது எல்லா பிஜேபி காரனும் போய் ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதா ஜிங்கிற வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த காட்டு போராட்டத்தனத்தை செய்துவிட்டு உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு, நான் மனுஷனா நீங்க, மனுஷனா நீங்க, மதத்தின் பேரில் இப்படியா விரும்பி செலவீங்க, திரும்ப பிடிச்சி உள்ள போடுறான். போய் பேட்டி கேட்டால் அந்த பிஜேபி தலைவர், அவர்கள் பிராமணர்கள் நல்லவர்கள், அவர்களை விடுவித்தால் தவறில்லை. நான் நிறைந்த கோபியில் சொல்கிறேன், அன்புதான் கடவுள் என்று சொல்லுங்கள், மனிதனுக்கு மனிதன் இடையிலே காட்டுகின்ற இறக்க உணர்வில்தான் கடவுள் இருக்கான் என்று சொல்லுங்கள், கள்ளமில்லாத உள்ள மதுதான் கடவுளின் இல்லம் என்று சொல்லுங்கள், ஏழையின் சிறப்பிலே இறைவனை காணலாம் என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்ட கடவுள் மீது எங்களுக்கும் கோவல்ல, கலைஞருக்கும் கோவல்ல, அண்ணாவுக்கும் கோவல்ல, பெரியாருக்கே கோவல்ல. ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால், இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால், இதுதான் பாரத மாதாக்கு ஜி என்றால், அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. நீ வேணா சொல்லிப்பார், ராமனுக்கு எதிரி, என்ன ராமனுக்கு எதிரி? எனக்கு தமிழ்வாசன் சொல்லி கொடுத்துருக்காருங்க, 4 பேர் அண்ணன் ராமன், சீதை தேடிட்டு காட்டுக்கு போறான், வேட்டு வைனத்தில் குறவனாக இருக்கிற காட்டில் இருக்கிற குகன் வர்றான், குகன் ராமனை தொழுது தேனும் மீனும் கொடுக்குறான், மீன் சாப்பிட மாட்டார் ராமர், ஆனால் அன்போடு தேனை வாங்கி கொண்டு தேனை சாப்பிட்டுட்டு மீனை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பக்கத்தில் கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், நாங்கள் 4 பேர் குகனோடு ஐவரானோங்கிறான், நீ வந்துட்டப்பா, நான் ஆளு தம்பி, நீ குறவன், நீ வேட்டுவேன், ஆனால் இவ்வளவு அன்போடு கனகத்தில் என்னை பார்த்து கொண்டாயே, நீ எனக்கு இனிமேல் 5வது சகோதரன். அப்புறம் போகிறான் சுக்ரீவன், வரான் போருக்கு துணை நிற்கிறான், குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அருவரானோங்கிறான். இந்த சுக்ரீவன் வந்தான் எனக்கு உதவி பண்ணான் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு, இனிமேல் எனக்கு அண்ணன் தம்பி 6 பேர் ரானா. அப்புறம் வந்தான் விபீஷணன் கடைசியாக வந்து சேர்ந்தான் ராவணனை கொள்றதுக்கு, குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அருவரானோம், ஐயா நின்னோடு 7 பேரானோம். 7 பேர் ஆனோம் தம்பி, தான் எந்த ஜாதி, எந்த மதம், எங்க பிறந்தான்? எனக்கு ராமாயணத்தில் நம்பிக்கை இல்லை, ராமன் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் கதையில சொல்றேன், இதுதான் கம்பராமாயணம்.
அப்ப நாலு பேரா சந்தம் அண்ணன்தம்பி பிறந்து ஒரு குறவரை ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக இன்னொரு குரங்கை ஆறாவது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்ல இணக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட் என்ன விளையாடுறீங்க இங்க வந்து இவ்வளவு பெரிய அயோக்கியதனம் நடந்துகிட்டு minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை